எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் TNUSRB PC எக்ஸாம் ஃபிசிக்கலுக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, எனக்கு ரன்னிங் போகும்போது ரொம்ப மூச்சு வாங்குது, இதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் ஏன் கிரவுண்டில் ரன்னிங் ஓடும்போது நீங்கள் மினிமம் ஸ்டெப்பு போடுங்க அப்படின்னு சொன்னது ரீசன் என்னென்னு ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமம் ரொம்ப கம்மியான ஸ்டெப்பு போட்டு ஓடும்போது நீங்கள் ரொம்ப நேரம் ஓடுவீங்க. ரொம்ப நேரம் ஓடும்போது அந்த மூச்சு வாங்குது பார்த்தீங்களா, அது நல்லா உள்ளே போயிட்டு உள்ள ஸ்பீடாக போயிட்டு வரனால உங்களுக்கு ஃபாஸ்ட் ரன்னிங் போகும்போது மூச்சு வாங்குறது கொஞ்சம் குறையும். அந்த ரீசனுக்காக தான் நான் கம்மியான ஸ்டெப்பு போட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி கம்மியான ஸ்டெப் போட்டு நீங்கள் ரொம்ப நேரம் ஓடும்போது மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு அதிகரிக்கும். அந்த டிஸ்டன்ஸ் போக போக உங்களுக்கு மூச்சு வாங்குறது ரொம்ப அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மூச்சு வாங்குறது உங்களுக்கு நார்மலாகும். அப்படி இல்லைனா வீட்டில் நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக இருக்கும்போது மூச்சை நல்லா ஸ்பீடாக இழுத்து பொறுமையாக விடுங்க. இது மாதிரி காலையில் ஒரு 20 டைம்ஸ், சாயந்தரம் ஒரு 20 டைம்ஸ் இந்த மாதிரி மூச்சை ஸ்பீடாக இழுத்து பொறுமையாக விட்டுகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மூச்சு நல்லா அதிகமாக வாங்காது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக ரன்னிங் ஓடும்போது வாயை திறந்துட்டு ஓடாதீங்க அப்படின்னு. கண்டிப்பாக இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் நம்ம வாயை திறந்து ஓடிடவே கூடாது. கண்டிப்பாக ஓடினீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வேறு மாதிரி கிடச்சிரும். நான் அதையும் சொல்லிடுறேன், ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதை மட்டும் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. எவ்வளோ தான் மூச்சு வாங்கினாலும் நம்ம மூக்கு வழியாக தான் விடணுமே தவிர நம்ம வாயை யூஸ் பண்ணவே கூடாது. எடுத்த உடனே சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் ட்ரை பண்ணுவீங்க. 400 மீட்டர் ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் ரொம்பவே தப்பு. நான் ஏன் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, மினிமம் ஸ்டெப்பு கம்மியான ஸ்டெப்பு வச்சு ஓடுங்கன்ற சொன்னது ரீசனே பார்த்தீங்கன்னா, நீங்கள் 400 மீட்டர் ஓடும்போது உங்களுக்கு அது ரொம்பவே கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு ரீசனால் தான் சொன்னேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மினிமம் ஸ்டெப்பு வச்சு கம்மியான ஸ்டெப்பு, காலை கம்மியான டிஸ்டன்ஸில் வச்சு எவ்வளோ தூரம் உங்களால் ஓட முடியுதோ, அதாவது கால் பெயின் ஆகிற வரைக்கும். ஓகேங்களா, ரொம்ப பெயின் ஆகுது, ரொம்ப முடியல அப்படின்ற போது மட்டும்தான் நீங்கள் நிற்கணும். மற்றபடி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ரொம்ப கம்மியான ஸ்டெப்பு வச்சு நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க. எவ்வளோ நேரம் ஓட முடியும், எத்தனை ரவுண்ட் அடிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் ஓடுங்க. அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதனால தான் நான் அந்த ஸ்டெப்பு சொல்கிறேன். அந்த மூச்சு வாங்குறது சரியாகும், கால் பெயின் ரொம்ப அதிகரிக்கும். பட் ஆனால் உங்களுக்கு 400ல் ரொம்ப கை கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 1500க்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமாக அமையும். நீங்கள் கம்மியான ஸ்டெப் வச்சு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இதில் நீங்கள் டைமிங் வச்சு ஓடும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மினிமம் ரொம்ப கம்மியான ஸ்டெப் வச்சு பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் சேர்த்து வச்சிங்கன்னா போதும், 1500 நம்ம 6 மினிட்ஸ்லேயே நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஸோ கடைசி ஒரு 10 டேஸ் மட்டும் டைமிங் வச்சு ஓடுறதெல்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் மினிமம் ஸ்டெப் வச்சு ஓடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூச்சு வாங்குறது கண்டிப்பாக குறையும். நீங்கள் 2 நாள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சரியாகலை அப்படிலாம் சொல்லக்கூடாது. மினிமம் ஒரு 10 நாளாவது ட்ரை பண்ணணும். நீங்கள் ஒரு நாள், அது எப்படின்னு தெரியல, நிறைய பேர் அப்படி தான் கேட்குறீங்க. ஒரு நாள் 2 நாளே ட்ரை பண்ணிவிட்டு அந்தமாரி வரல முடியல அப்படின்னு சொல்லிடுறீங்க. வெறித்தனை நம்ம ஃபிசிக்கல் மோட்டிவேஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பாருங்கள். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெயினை தாங்கிட்டு தான் நம்ம ஃபிசிக்கலை பண்ணணும். 15 வேணும்னா அந்த மாதிரி தான் ஃபிசிக்கல் நம்ம பண்ணி ஆகணும். மார்க் இருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது மற்றவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.